அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 13/4/2022 அன்று குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகிறார். இதனால் அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ள 27 நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மீனராசி ரேவதி நட்சத்திரமாகும். மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை உங்களது 12 இடமான விரயஸ்தானத்தில் இருந்த உங்களது ராசியாதிபதியும் உங்களது 10 இடத்திற்கு அதிபதியான குரு பகவானும் இனி உங்கள் ஜென்மராசிக்குள் பெயர்ச்சியாகிறார். பொதுவாக ஜென்மத்தில் குரு வந்தால் அதிகப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்துமோ என்ற உள்ளூர ஒரு பயம் மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகளவில் இருக்கலாம். உங்கள் ஜென்ம ராசியாதிபதியே உங்கள் ஜென்மராசியில் பலம் பெற்று அமர்வது உங்களுக்கு தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். சாதிக்கவே முடியாத விஷயங்களை சாதித்து காட்டுவேன் என்கின்ற ஒரு வைராகியம் உங்களுக்கு மேலோங்கலாம். இதுவரை உங்கள் மனதில் இருந்த தடுமாற்றங்கள் தாழ்வு எண்ணங்கள் நீங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த குரு பகவானுடைய அதிசார பெயர்ச்சிக்கு பின்பு ஏற்படும். பொதுவாகவே ஒரு பழமொழி உண்டு, குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்களுக்கு அதிக பலன்களை தருவார் என்ற விதிக்கேற்ப உங்களது ஜென்ம ராசியில் உள்ள குரு பகவான் உங்களது 5 இடமான பூர்வஸ்தானத்தை பார்ப்பது மிகப்பெரிய நன்மையாகும். இதுவரை பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடங்களில் இருந்த வில்லங்கங்கள், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பூர்வீக இடத்தில் வீடு கட்டுவதற்காக கடுமையாக முயற்சிகள் எடுத்தும் எந்த செயல்களும் நடைபெறவில்லையே என்ற ஏக்கங்களும் நீங்கி பூர்வீக இடத்தில் வீடு கட்டக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் நீங்கக்கூடிய நல்ல யோகங்களும் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். அது மட்டுமல்லாமல் இதுவரை திருமணத்திற்காக எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொண்டும் நல்ல வரன்கள் நூலிலையில் தட்டி போகிறதே என்ற எண்ணங்களும் நீங்கள் யாரை திருமணத்திற்காக வரன் பார்க்கப் போகிறீர்களோ அவர்களுக்கு உடனே திருமணமாகிறதே, அந்தளவிற்கு நான் ராசியற்றவனா என்கின்ற ஒரு குறையும் மனவேதனைகளும் உங்களை அதிகமாக பாதித்திருக்கும். வெற்றிகரமாக குரு பகவான் உங்களது 7 இடமான களத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் இதுவரை திருமணம் சார்ந்த முயற்சி எடுத்து திருமணம் அமையாத ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய அதிசார பெயர்ச்சிக்கு பின்பு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கைகூடும். அதே போல பிரிந்து சென்ற நண்பர்கள் உறவினர்கள் ஒன்று சேரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நல்ல லாபங்களை அடையக்கூடிய வாய்ப்புகளும் மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். இதுவரை குழந்தை பேர் இல்லாத ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை குழந்தைக்கு அதிபதியும் உங்களது ராசியாதிபதியுமான குரு பகவான் உங்களது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை தன்னுடைய 5 பார்வையாக பார்ப்பது மிகப்பெரிய யோக பலனாகும். அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கு கர்ப்பப்பை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9 இடத்தையும் குரு பகவான் தன்னுடைய சுபப்பார்வையான 9 பார்வையாக பார்ப்பதால் இதுவரை குழந்தை பேருக்காக எவ்வளவோ முயற்சியில் எடுத்தும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் தவறிக்கொண்டே போயிருக்கலாம். சிலருக்கு கரு கூடி உடனே கலைந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உடல் ரீதியாக மருத்துவத்துறை மூலமாக எந்தவித பிரச்சனையில் இல்லை என்று கூறினாலும் ஏதாவது ஒரு வகையில் குழந்தை பிறப்பு தடையற்பட்டு கொண்டே இருப்பதற்கான வாய்ப்புகள் கடந்த காலங்களில் அதிகமாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த குரு பகவானுடைய அதிசார பெயர்ச்சிக்கு பின்பு குரு பகவான் 5 மற்றும் 9 இடங்களை மிக பலமுடன் பார்ப்பதால் இதுவரை குழந்தை செல்வம் இல்லாத ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய யோக பலன்கள் மிக அதிகமென்றே குறிப்பிடலாம். தனியார் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் பணிபுரிகின்ற ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களது 10 இடமான தொழில்ஸ்தானத்திற்கும் உங்களது ஜென்மராசிக்கும் அதிபதியான குரு பகவான் ஜென்மத்தில் பலம் பெற்று அமர்வது ஒரு வகையில் சிறப்புதான். ஆனால் தொழில் ரீதியாக சாதிக்கவே முடியாத விஷயங்களை நான் சாதித்து காட்டுவேன் என்கின்ற அதிகப்படியான எண்ணங்கள் உங்கள் மனதில் ஓடுவதால் சில எதிர்பாராத 3 நபர்கள் தரக்கூடிய பிரச்சனைகளை கவனிக்காமல் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் தொழில் ரீதியாக சில பல 3 நபர்களால் சிறு சிறு இடைஞ்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதில் மட்டும் நீங்கள் சிறிது விழிப்புடன் இருப்பது அவசியமாகும். உங்கள் தொழில் சார்ந்த கருத்துக்களை தேவையற்று பிறரிடம் கூறுவதை தவிர்ப்பது நலமாகும். அதே போல தொழில் ரீதியாக இதுவரை முட்டுக்கட்டைகளாக இருந்த பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பாக்கியதைகளும் நிச்சயம் உண்டு. சில விஷயங்களில் மட்டும் முன்னெச்சரிக்கையுடன் இருந்தால் ஜென்மகுரு உங்களுக்கு நிச்சயம் அதிர்ஷ்டத்தை தருவாரே ஒழிய பாதகத்தை செய்ய மாட்டார் என்று குறிப்பிடலாம். சுயதொழில் செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்கள், கடை நடத்துபவர்கள், ஏஜென்சி சம்பந்தப்பட்ட தொழில் செய்கின்றவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செய்கின்ற ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை
இதுவரை தொழில் ரீதியாக அதிகப்படியான மன அழுத்தங்களும் காயங்களும் உங்களை வெகுவாக பாதித்திருக்கும். அவசரப்பட்டு சுயமாக தொழில் செய்வதற்கு வந்துவிட்டேனோ என்கின்ற ஒரு பயம் கலந்த வேதனைகள் உங்கள் மனதில் அதிகமாக இருக்கலாம். நீங்கள் நிச்சயம் பயப்பட தேவையில்லை. குரு பகவான் உங்கள் ஜென்மத்தில் வலிமை பெற்று அமர்வது மிகப்பெரிய யோகமாகும். அது மட்டுமல்லாமல் உங்களது தனஸ்தானத்தில் பிரம்மாண்ட கிரகமான ராகு பகவானும் பெயர்ச்சியாகி பலம் பெற்று அமர்வதால் இதுவரை சுயத்தொழில் மற்றும் வியாபார ரீதியாக இருந்த கடன் சார்ந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் புதுவிதமான யுத்திகளை தொழில் ரீதியாக கையாண்டு வெற்றி கொள்ளக்கூடிய ராஜதந்திர யோக அமைப்புகளும் உங்களுக்கு பலம் பெற்று அமையும். அதே போல உங்களுக்கு கீழ் பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்புகள் தருவார்கள். புதிய ஆர்டர்களுக்காக நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் நல்ல பலன்கள் நிச்சயம் உண்டு. அதனால் இதுவரை சுயத்தொழில் மற்றும் வியாபார ரீதியாக இருந்த தடுமாற்றங்கள் நீங்கி உயர்வுகளும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியதைகள் மிக அதிகமென்றே குறிப்பிடலாம். கூட்டு தொழில் செய்கின்ற ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை குரு பகவான் உங்களது ஏழாம் இடமான பார்ட்னர் ஸ்தானத்தை தன்னுடைய ஏழாம் பார்வையாக பார்ப்பது மிகப்பெரிய சிறப்பம்சமாகும். இதுவரை கூட்டு தொழில் ரீதியாக இருந்த மன அழுத்தங்கள், கருத்து வேற்றுமைகள், சில தேவையற்ற நபர்களுடைய வெறுப்பு சொற்கள் நீங்கி கூட்டு தொழில் ரீதியாக உயர்வுகளும் வளர்ச்சிகளும் உங்களுக்கு ஏற்படும். இதுவரை இருந்த பொருளாதாரம் சார்ந்த தடுமாற்றங்களை இருவரும் பேசி நிவர்த்தி செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் புதிய ஆர்டர்களுக்காக இருவரும் சேர்ந்து முயற்சி செய்வீர்கள். அதில் நல்ல லாபங்களை அடையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த குரு பகவானுடைய அதிசார பெயர்ச்சிக்கு பின்பு மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் என்று குறிப்பிடலாம். வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்ற ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை படாத துன்பங்களையும் அவமானங்களையும் இதுவரை அதிகமாகவே சந்தித்திருப்பீர்கள். எந்தவித புது முயற்சியில் எடுத்தாலும் அதில் ஏதாவது ஒரு குற்றம் குறைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதே என்கின்ற மனவேதனைகளும் நெடுநாட்களாக வெளிநாட்டில் செய்து கொண்டிருந்த தொழில் சம்மந்தமில்லாமல் பறிபோய்விடுமோ என்ற உள்ளூர ஒரு பயமும் மனக்கவலைகளும் உங்களை அதிகமாக வாட்டியிருக்கலாம். இனி அது போன்ற சிக்கல்கள் வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக நீங்கும். உங்களுக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்த எதிரிகளை இனம் கண்டு வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் மேலதிகளுடைய பாராட்டுதலும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். புதுவிதமான யுத்திகள் மூலமாக வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக நல்ல உயர்வுகளையும் வளர்ச்சிகளையும் பெறக்கூடிய பாக்கியதைகள் உங்களுக்கு மிக அதிகமென்றே குறிப்பிடலாம். அரசு துறை வேலைக்காக முயற்சி எடுக்கின்ற ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களது ஜென்மராசியில் ஆட்சி பெற்ற குரு பகவானும் உங்களது பனிரெண்டாம் இடத்தில் ஏழரிச்சனையின் தொடக்கத்தில் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பலம் பெற்று அமர்வதும் உங்களது இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் பலம் பெற்று அமர்வதால் நீங்கள் அரசு துறை சார்ந்த வேலைக்காக முயற்சி எடுக்கிறீர்கள் என்றால் அரசு துறை சார்ந்த எந்த தேர்வுகள் வந்தாலும் விடாமுயற்சியுடன் எழுதுங்கள். உங்களுக்கு சில பல குழப்பங்கள் சனி பகவானால் ஏற்பட்டாலும் குரு மற்றும் ராகு பகவான் பலம் பெற்று அமர்வதால் உங்களுக்கு அரசு துறையில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஜென்மத்தில் குரு பகவான் இருப்பதால் அதிகப்படியான தன்னம்பிக்கைகள் உங்களுக்கு அதிகரிப்பதால் முக்கியமான பாடங்களை படித்துவிட்டது போன்ற உணர்வுகள் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் கருத்தூன்றி நீங்கள் அரசு துறை சார்ந்த எந்த தேர்வுகள் வந்தாலும் படித்து எழுதுங்கள். உங்களுக்கு அரசு துறையில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக பிரகாசம் என்றே குறிப்பிடலாம். அதே போல குரு பகவான் உங்களது ஏழாம் இடமான வாழ்க்கை துணைஸ்தானத்தை பார்ப்பதால் இதுவரை கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சிறு சிறு கருத்து மோதல்கள், தேவையற்ற விதண்டாவாத சொற்கள் நீங்கி கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் மேலோங்கக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலியமாக உயர்வுகள் ஏற்படும். பிரிந்து சென்ற கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உங்கள் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். அதனால் இதுவரை குடும்பத்தில் இருந்த தளர்ச்சிகள் நீங்கி உயர்வுகளும் வளர்ச்சிகளும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகளவில் உண்டு என்றே குறிப்பிடலாம். ரேவதி நட்சத்திரக்காரருடைய உடல்நிலையை பொறுத்தவரை ஜென்ம குருவினால் உடல் ரீதியாக சிறிது அதிக அக்கறையை எடுத்துக்கொள்வது நலமாகும். ஏனென்றால் ஒரு செயலை எடுத்துவிட்டால் அதை எப்படியாவது முடிக்க வேண்டும் என்ற சிந்தனைகள் மேலோங்கும். அதற்கான முயற்சிகளில் தீவிரமாக இருக்கும் பொழுது நீங்கள் உடலை கவனிப்பதை சற்று தவறவிடுவீர்கள். இதனால் உடல் ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். உதாரணத்திற்கு கொழுப்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் சிலருக்கு திடீரென்று உடல் எடை கூடக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். ஏனென்றால் குரு என்றாலே கொழுப்பிற்கு அதிபதியாவார். அவர் உங்கள் ஜென்மராசியில் பலம் பெற்று அமர்வதும் உங்களது வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் பலம் பெற்று அமர்வது மட்டுமின்றி உங்களது எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பதால் உணவு விஷயத்தில் நீங்கள் அதிக கட்டுப்பாடுகளையும் உணவு விஷயத்தில் நேரம் தவறாததை கடைபிடிப்பதும் அவசியமாகும். தேவையற்ற சில விஷயங்களை மனதில் போட்டே குழப்பிக்கொண்டு இருப்பதை தவிர்த்தால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை.
தூக்கத்தில் கெட்ட கனவு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், சில மறதி குணங்கள் இவையாவும் இந்த குரு பெயர்ச்சிக்கு பின்பு நிவர்த்தியாகும். அதே போல் ராஜநோய்கள் என்று சொல்லக்கூடிய பெருநோய்களால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த நோய் பாதிப்புகளிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நல்ல யோக பலன்கள் நிச்சயம் ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். பொதுவாக ரேவதி நட்சத்திரம் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை ஜென்மத்தில் குரு பகவான் வரும்பொழுது எதன் மேலும் அதிகப்படியான பிடிப்பும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அதில் சிறிது தவறு நடந்தாலும் திடீரென்று மனம் உங்களுக்கு வேதனைக்குள்ளாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் எந்த விஷயத்திலும் அதிகப்படியான பற்றுகளை குறைத்து கொள்வதும் எந்த விஷயத்தையும் அதிகப்படியான முன் யோசனையுடன் செயல்படுத்துவதற்கான முயற்சியில் இறங்குவதும் நன்மையாகும். அதே போல் உடல் ரீதியாக மட்டும் சிறிது அதிக அக்கறையையும் கவனத்தையும் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு நிச்சயம் இந்த குரு பகவானுடைய அதிசார பெயர்ச்சி யோக பலன்களையே செய்யும் என்று குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.